வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான திருக்குறள் ஸ்க்ரீன்ல இருக்கு. அது எந்த பாலில், எந்த இயல்ல, எந்த அதிகாரத்துல எத்தனாவது குறள் அமைஞ்சிருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல்ல இருக்க மற்ற வீடியோஸும் பாருங்க. இன்னைக்கு நொங்கு இளநீர் ரெண்டுமே வச்சு ஒரு சூப்பரான பாயசம் பண்ண போறோம். ரொம்ப 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 டேஸ்டா இருந்தது. நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், ரொம்ப டேஸ்டா இருந்தது. அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஃபுல் கிரீம் பால் 1/2 லிட்டர், நொங்கு 2 டேபிள்ஸ்பூன், நெய் 50 கிராம், சர்க்கரை, இளநீர் உங்களுக்கு எந்த சைஸ்ல கிடைக்கும் அது மாதிரி வாங்கிக்கோங்க, கிஸ்மிஸ் முந்திரி 2 டேபிள்ஸ்பூன், கண்டென்ஸ்டு மில்க், அவ்வளோதான். நம்ம நார்மலாக செய்கிற பாயசம் மாதிரி தான். அதில் ஜவ்வரிசி சேமியாலாம் ஆட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நம்ம நொங்கு இளநீர் ஆட் பண்ண போறோம். யூஸ்வலா பாயசத்துக்கு பண்ற அதே ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் பாலை காய வச்சுக்கணும். பால் காஞ்சிட்டு இருக்க சமயத்துல நம்ம இளநீரை கட் பண்ணி தண்ணி தனியா பல்ப் தனியா எடுத்து வச்சுட்டு இந்த பல்ப்ல இருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து மிக்சியில போட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்க போறோம். அரைக்கிறதுக்கு இளநீர் தண்ணியை ஊத்திக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கணும். உள்ள கொஞ்சம் அரைப்படாம தான் இருக்கும், அது பரவாயில்ல. அரைச்சு எடுத்த பேஸ்ட் காஞ்சிட்டு இருக்க பாலில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சின்ன சின்ன பீசஸ் இருந்தால் நல்லதுதான். அடுத்ததா நொங்கு சேர்த்துக்க போறோம். நான் நொங்கு சேர்க்கும் போதே பார்த்துப்பீங்க, நல்லா ஜூஸியா இருக்கு. ஏன்னா குட்டி குட்டி நொங்கு இள நொங்கா கிடைச்சது. அதோட தோல் அதுல இருந்து பிச்சை எடுக்கும் போதே அதுல இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வந்து நல்லா கூல் மாதிரியே கிடைச்சது. அடுத்ததா கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கிற அந்த இளநீ பல்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்ததா இளநீர் சேர்த்துக்கலாம். இளநீ வெட்டும் போது அந்த அதோட மேல இருக்க தூசெல்லாம் தண்ணியில படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால வடிகட்டி ஊத்திக்கலாம். எனக்கு நிறைய தூசி இருந்ததுனால நான் வடிகட்டி ஊத்திட்டேன். அடுத்ததா 50 கிராம் சர்க்கரை போட்டா போதும். நிறைய சர்க்கரை அதுக்கு தேவையில்லை, ஏன்னா நொங்கு இளநீர் ரெண்டுத்துலயுமே லைட் லைட்டா ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால 50 கிராம் போட்டா போதும். கண்டென்ஸ்ட் மில்க் வேற நம்ம ஆட் பண்ண போறோம். நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சு வரட்டும். அடுத்ததா 2 டேபிள்ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். இது டேஸ்டுக்காக தான், இது சேர்க்காம விடணும்னா கூட விட்டுடலாம். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கும் போது லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும், அதுக்காக தான் நான் சேர்க்கிறேன். அடுத்ததா முந்திரி கிஸ்மிஸ் வறுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்தி முந்திரியும் கிஸ்மிஸும் போட்டு நல்லா சரந்து வர அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாயசத்துல சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இளநீர் எல்லா டைம்லயும் எல்லா கிளைமேட்லயும் கிடைக்கும், நொங்கு இந்த டைம்ல மட்டும்தான் கிடைக்கும். கிடைக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், ரொம்பவே டேஸ்டா இருந்தது. அவ்வளவுதான், நுங்கு இளநீர் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. வேற பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மேல கொஞ்சமா ஏலக்காய் தூள் தூவி சூடா சர்வ் பண்ணா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் பாயசம் கொதிக்கும் போதே சேர்க்கலாம். எனக்கு ஏலக்காயோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்காது, அதனால லைட்டா மேல மட்டும் தூவிருக்கேன். இளநி கொஞ்சம் அரைச்சு போட்டது கொஞ்சம் திக்னஸ்க்காக தான் போட்டேன். பாயசம் சாப்பிடும்போது அந்த நொங்கு பீசஸும் இளநி பீசஸும் கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
நொங்கு சீசன்லேயே கிடைக்கும் போது வாங்கி இந்த மாதிரி வித்தியாசமாக பாயசம் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.